they leave no room for equivocation. ஏற்கனவே கருத்து கணிப்பு முடிவுகள் தொழிலாளர் கட்சிக்கு ஆதரவாக இருந்தன. தற்போது அதனை மெய்ப்பிக்கும் வகையில் தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன. நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு இரவு 10 மணி அளவில் முடிவடைந்திருந்தது. தொடர்ச்சியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. அதில் தற்போது வரை கன்சர்வேட்டிவ் கட்சி பின்னடைவை சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே பேராசிரியர் பெர்னாடே சாமி இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். வணக்கங்க. நேற்று இதனமே நீங்க பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து குறிப்பிட்டிருந்தீங்க. தற்போது ஏற்கனவே அதாவது நம்ம குறிப்பிட்டது மாதிரியே நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையிலேயே தற்போது வந்து முடிவுகள் வெளியாகி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த முடிவு எதிர்பார்த்த முடிவு தான். என்ன வந்து நேற்று எலெக்ஷன் முடிஞ்ச கையோட அவங்க வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் போலியும் வெளியிட்டாங்க. அந்த 10 மணிக்கு அப்புறம், நைட்டு 10 மணிக்கு அப்புறம் ஓட்டு எண்ணிக்கையும் ஆரம்பிச்சுட்டு அதே சமயத்தில் ஒப்பீனியன் போல்ஸும் உடனே கொடுத்தாங்க. அப்படி கொடுக்குறப்ப அதுலேயுமே வந்து கட்டாயமாக அந்த லேபர் கட்சி தான், தொழிலாளர் கட்சி தான் ஜெயிக்கும் என்று பெருமளவில் லேண்ட்ஸ்லைட் விக்டரி அப்படின்னு சொன்னாங்க. அதை நோக்கி தான் இப்போது போய்கொண்டிருக்கின்றது. அந்த விதத்தில் வந்து 14 ஆண்டுக்கு அப்புறம் சிறப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் வந்து ஒரு 3 பிரைம் மினிஸ்டர் இருந்து அவர்களால் பல காரியங்கள் செய்ய முடியாமல் போன ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் மாற்றத்தை வந்து இங்கிலாந்து மக்கள் விரும்பியிருக்கிறாங்க. அதனால் வந்து இங்கிலாந்தில் வந்து அக்ராஸ் அவங்க வந்து யுனைடெட் கிங்டம்னு நம்ம சொல்கிறப்ப நார்த்தன் அயர்லாண்டு, வேல்ஸு, ஸ்காட்லாண்ட், இங்கிலாந்து எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி பெருமளவுக்கு வந்து இந்த கட்சிக்கு இன்றைக்கி ஒரு இது இருக்கிறத, சப்போர்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த விதத்தில் தான் கீர் ஸ்டார்மர் வந்து திருப்பியும் இல்லை, முதல் தடவையாக அவர் வந்து பிரதமர் ஆவறதுக்கும் 10 டவுனிங் ஸ்ட்ரீட் அவங்க அபிஷியல் பிரைம் மினிஸ்டர் ஹவுஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. நேற்று இதனமே நீங்க சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த இமிகிரேஷன் போன்ற விவகாரங்களில் சற்று பின்னடைவு இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. அதனுடைய தாக்கம் தான் இப்போ எதிரொலிச்சிருக்கா? அதுதான் முக்கியமான காரணம் வந்து இன்னைக்கு டொமஸ்டிக் பாலிசிஸ் தான். ஃபாரின் பாலிசியில் கூட வந்து வெளிநாட்டு கொள்கையில் கூட ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் இருக்காது. ஆனால் உள்நாட்டு கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமளவில் வந்து இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து அவங்களால வந்து இந்த இமிகிரேஷன் அப்படின்றது வந்து வெளிநாட்டிலிருந்து அந்த நாட்டுக்கு தஞ்சம் புகுவோருக்கான வந்து அவருடைய பாலிசி அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. உலக நாடுகளே ஐநாவை சேர்ந்த UNHCR அவங்க எல்லாமே ரொம்ப கடும் கண்டனத்துக்கு அவருடைய பாலிசியை உள்ளாக்குனாங்க, விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. அதனால வந்து இந்த இமிகிரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அடி. இன்னொன்று வந்து சாதாரண மக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் NHS நேஷனல் ஹெல்த் சர்வீஸில் வந்து ரொம்ப காலம் காத்திருந்து அவங்க வந்து மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருந்ததையும் அவங்க வந்து கண்டித்தார்கள். இன்னொன்று ப்ரைஸ் ரைஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. எனர்ஜி ப்ரைசஸ்ன்னு சொல்கிறாங்கள, எரிபொருளுடைய விலைவாசி மிக அதிகமாக இருந்தது. இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு டொமஸ்டிக் பாலிசிஸ் தான் இன்னைக்கு வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் பெருமளவுக்கு இன்னைக்கு இந்த தொழிற்க இன்னைக்கு லேபர் பார்ட்டிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்கு. சரி, இப்போ பொருளாதாரத்தில் பின்னடைவு, அதுக்கப்புறமா வளர்ச்சியின்மை, இமிகிரேஷன் போன்ற நிறைய பிரச்சனைகள்னால கன்சர்வேட்டிவ் கட்சி பின்னடைவை சந்திச்சதா சொல்லியிருக்கிறீங்க. அதுதான் காரணமும் சொல்லப்படுது. ஸோ இதில் லேபர் பார்ட்டி முன்னிலை வகிச்சிருக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு, லேபர் பார்ட்டி ஆட்சிக்கு வந்த பிறகு பொருளாதாரத்திலையும் சரி இமிகிரேஷன்ஸ்லையும் சரி இது போன்ற பிரச்சனைகளை அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க? இந்த மாதிரி நெருக்கடியை எப்படி சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த லேபர் பார்ட்டி அப்படின்னு சொல்றப்ப இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சித்தாந்தங்கள் இருக்கின்றன, அடிப்படை சித்தாந்தங்கள் இருக்கின்றன. அதை வந்து அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த விதத்துல வந்து இந்த அசைலம் சீக்கிங், இந்த தஞ்சம் புகவருடைய இங்கிலாந்துக்கு வரக்கூடிய தஞ்சம் புகவர் தஞ்சம் கேட்டு வருவாங்களுக்கான பாலிசி வந்து கட்டாயமாக வந்து ஒரு மறுபரிசீலனைக்கு கொண்டு வருவாங்க. கட்டாயமா அவங்கள வந்து ஒரு 100 நாட்டுக்கு வந்து ருவாண்டா காணப்படுறது போன்றியான அதெல்லாம் வந்து அவங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் எல்லா நாடுகளுமே இன்றைக்கி வந்து மற்ற நாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதும் அவர்களுக்கு தடைகள் விதிப்பதும் அதிகமாக தான் இருக்கின்றன. ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாமே அந்த தடைகள் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வந்து அது ஒரு மறுபரிசீலனை செய்து அதை வந்து கட்டாயமாக அதை பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து லேபர் பார்ட்டி வந்து எப்போதுமே தொழிலாளர்களுடைய நலனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அந்த விதத்தில் வந்து அவங்க ஏற்கனவே வந்து இந்த NHS நேஷனல் ஹெல்த் சர்வீஸ்லாம் வந்து ஆட்கள் குறைவு மிக அதிகமாக இருக்கின்றது,
பள்ளிக்கூடங்களிலுடைய டீச்சர்ஸ் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கின்றது, போலீஸோடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. அதனால வந்து பாதுகாப்பின்மை கூட இன்னைக்கு வந்து இங்கிலாந்துல வந்து ஒரு பெரும் கேள்விக்குறியாக்கிறது இருக்கிறது. அது எல்லாத்தையும் நாங்க நிரப்புவோம். நிறைய இடங்கள்ல வந்து நாங்க ஆட்களை போட்டு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த ஒரு ஏமாற்றத்தை அல்லது ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் வந்து கட்டாயமாக பெறுவோம் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக சார், நன்றி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. ஆட்சியை இழக்கிறார் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக். அங்கு தற்போது தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகிறது. அதில் தொழிலாளர் கட்சி முன்னிலை வகித்து வரக்கூடிய தகவல்களை பார்த்து வருகிறோம்.